ஹை ஃப்ரெண்ட்ஸ் புதிய தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தென்னை தென்னைமரத்தை விளைச்சலை அதிகப்படுத்த தென்னை மரத்துக்கு என்னென்ன நுண்ணோட்டங்கள் என்னென்ன தொழு உரம் என்னென்ன உரங்கள் கொடுத்தா தென்னை மரத்தோட விளைச்சலை அதிகப்படுத்தலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த மாதிரி புதிய புதிய தகவல்கள் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெத்த பிள்ளை கைவிட்டாலும் நட்டது என்ன காக்கு என்பது பழமொழி இந்த பழமொழிக்கு ஏற்பது தென்னை மரம் பணம் கொடுக்கும் மரம் தென்னை மரத்துக்கு சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உரங்கள் கொடுத்துக்கொண்டு தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மகசூல் அதிகமாகி வருமானத்தையும் இருமடங்காக கொடுக்கும் ஒரு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு நூறு காயிலிருந்து நூற்றம்பது காய் வரைக்கும் கொடுக்கும் தென்னை மரத்தில் இருக்கிற பொருள்கள் அனைத்துமே நம்மளுக்கு வருமானம் கொடுக்குற பொருள் தான் தேங்காய் இளநீர் தென்னை மட்டை தேங்காய் தொட்டி தேங்காய் மட்டை ஆகிய அனைத்து பொருள்களுமே நம்மளுக்கு வருமானம் கொடுக்கறதா இப்படி வருமானம் கொடுக்குற மரத்தை நாம் சரியான முறையில் உரங்கள் கொடுத்து அதை பராமரிச்சிட்டு வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை இட வேண்டும் அஞ்சு அல்லது ஆண்டுகளான தென்னை மரத்துக்கு என்ன உரங்கள் எவ்வளோ உரங்களை கொடுக்கலாம்னு பார்க்கலாம் இந்த தொழுவூர்ன்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஐம்பது கிலோ கொடுக்கணும் இந்த தொழு என்பது மாட்டு எருவு ஆட்டு புளக்கம் கோழி எருவு இதில் ஏதாவது ஒன்று ஒரு ஐம்பது கிலோ தொழு உரமாக கொடுக்கும் கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு கிலோ யூரியா கொடுக்கணும் வேப்பம் முன்னாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொடுக்கணும் இந்த வேப்ப புண்ணாக்கு எதுக்கு கொடுக்குறோம்னா இந்த தென்னை மரத்தில் பூச்சிகள் தாக்காமல் இந்த வேப்ப புண்ணாக்கு பயன்படுகிறது சூப்பர் பாஸ்பேட்டு இது தென்னை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சூப்பர் பாஸ்பேட்டில் மணிச்சத்து அதிக அளவில் உள்ளது இந்த மணிச்சத்தானது தென்னை மரத்தினோட வேர்களை பரவலாக பரப்பி ஆழமான நிலத்தில் ஓன தென்னை மரத்தோட வளர்ச்சி அதிகமாக கிடைக்கிறது காய்கள் பிடிப்பதற்கு தேவையான கந்தகம் சுண்ணாம்பு போரான் சோடியம் குளோரின் போன்ற சத்துக்களும் உள்ளது இதில் நுண்ணோட்டு சத்துக்களும் உள்ளது இந்த மணிச்சத்தானது பாலைகளில் அதிக பூக்களை பூக்க வச்சு அந்த பூக்கள் உதிராமல் செய்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை விரைவாக முத்த செய்து தேங்காயோட மகசில் அதிகரிக்கிறது சூப்பர் பாஸ்பெட்டு ஆண்டுக்கு ரெண்டு கிலோ ஒரு மரத்துக்கு கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூரியேட் ஆப் பொட்டாஸ் வந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோ கொடுக்கணும் ஜிப்சம் ரெண்டு கிலோ கொடுக்கணும் மெக்னீசியம் சல்பெட்டு ஐநூறு கிராம் கொடுக்கணும் தென்னை நுண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொடுக்கணும் தொழு உரத்தோட அசோஸ்பைரிலம் இரநூறு கிராமு பாஸ்போட் பாக்டரியா இரநூறு கிராம் விஏஎம் இரநூறு கிராம் இவையெல்லாம் தொழுரத்தோடு சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இதை கொடுக்கணும் தென்னை மரத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம உரம் கொடுக்க வேணும் நாம் இப்போ சொன்ன அளவிலிருந்து பாதி அளவாக சரிசமமாக எடுத்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்க வேணும் இந்த உரத்தை நம்ம எப்படி கொடுக்க வேணும்னா தென்னை மரத்துலேருந்து ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் இடைவெளி விட்டு சுற்றி வட்டமாக ஒரு குழியை ப தோண்டி அந்த குழி இந்த ம உரங்களையெல்லாம் போட்டு நன்கு மூடிவிட வேண்டும் தென்னை மரங்களுக்கு உரம் வைக்கக்கூடிய ஏற்ற காலம்னு பார்த்திங்கன்னா மழை தான் அதுக்கு உகந்த காலம் முதல் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் இந்த உரங்களை நம்ம வச்சுட்டு வரணும் தென்னை மரங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் நம்ம உரங்கள் கொடுத்துட்டு வரதுனால ஒரு இருந்து நம்மளுக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வருமானம் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் மேல் மேலும் தகவல்கள் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பெல் பட்டில் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்